கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரிய எலும்பு குடுகளாய் காட்சியளிக்கும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள். நியூஸ் செவன் தமிழ் கள ஆய்வில் அம்பலமான அவலங்கள். சேதமடைந்த குடியிருப்புகள் குறித்த நியூஸ் செவன் தமிழ் கள ஆய்வுக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் வரவேற்பு. முந்தைய அதிமுக ஆட்சியில் பராமரிப்பு பணி எதுவும் நடைபெறவில்லை என குற்றச்சாட்டு. தொலைக்காட்சி இந்த கள ஆய்வு செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்கிறேன். குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளின் தற்போதைய நிலை குறித்து நியூஸ் செவன் தமிழ் நடத்தும் கள ஆய்வு. பழுதடைந்த குடியிருப்பில் வீதியோடு வாழும் பொதுமக்கள். திருவொற்றியூரில் வீடுகளை இழந்தவர்களுக்கு இன்று மாலைக்குள் மாற்று வீடுகள். நியூஸ் செவன் தமிழ் கள ஆய்வு நடத்தி வரும் நிலையில் திமுக எம்எல்ஏ சங்கர் தகவல். பனைமரத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு. முதற்கட்டமாக 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியீடு. விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் பனை விதைகள் விநியோகிக்கப்படும் என அறிவிப்பு. பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் குறித்த செய்திகளை தொடர்ந்து பதிவு செய்யும் நியூஸ் செவன் தமிழ். தமிழ்நாடு அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு தலா 3000 ரூபாய் பொங்கல் பரிசு. ஓய்வூதியதாரர்களுக்கு தலா 500 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 31% உயர்வு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. முன்னெச்சரிக்கை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வரும் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மருத்துவ சான்றிதழ்கள் கட்டாயம் இல்லை. மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. அதிகரித்து வரும் கொரோனா பரவலை அடுத்து டெல்லியில் புதிய கட்டுப்பாடுகள். மெட்ரோ பேருந்துகள் உணவகங்கள் 50% இருக்கைகளுடன் செயல்பட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவு. நீட் முதுநிலை கலந்தாய்வு தள்ளி போவதை கண்டித்து மருத்துவ மாணவர்கள் போராட்டம். டெல்லி எய்ம்ஸ் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை இழுத்துச் சென்ற போலீசார்